ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரசம் ரெசிபி. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகு ஆட் பண்ணிக்கலாம். குவார்ட்டர் டீஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இஞ்சியும் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு தான், பூண்டு தான் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிடணும். அதுக்கப்புறம் 2 வத்தல் மிளகும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரசத்துக்கு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்க போகிறதில்ல. வதக்குனது போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தக்காளி இல்லாமல் எப்படிலாம் ரசம் வைக்கலான்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காயத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் சட்டியில் ஆயில் ஊற்றிருக்கேன். 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு டிப்ஸ் சொல்கிறேன், ரசம் நல்ல டேஸ்ட்டாக வேணும்னா பருப்பு வடகம் சேர்த்துக்கலாம். செகண்ட் டிப்ஸ் வந்து பருப்பு வேக வச்ச தண்ணீர் கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை சேர்த்தாச்சு. ஆயில்லையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 3rd டிப்ஸ் வந்து எலுமிச்சை சாறையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு வந்து சூடோடி ஊற்றக்கூடாது, ஆறுனதும் ஊற்றணும். புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். யாருக்கு வந்து எவ்வளோ புளி தேவைப்படுமோ அவங்க வந்து கூடுதலாகவும் போட்டுக்கலாம், குறைச்சலாகவும் போட்டுக்கலாம். ஆனால் வந்து இந்த ரசத்துக்கு கூடுதலாக புளி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டிருக்கேன். தக்காளி இல்லாத ரசம் நிறைய பேருக்கு பிடிக்காது. இப்போ வந்து தக்காளி ரொம்ப விலை கூடுதலாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ரசம் அடிக்கடி வச்சுக்கலாம். இன்னும் டேஸ்ட் அதிகரிக்கிறதுக்கு கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி, பச்சை பட்டாணி வேக வச்ச தண்ணியெல்லாம் ஊற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா தேங்காய் உடைச்ச தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஒரு துண்டு வெல்லத்தையும் சேர்த்துக்கிறேன். சிக்கன் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம், மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு சூப் மாதிரி இருக்கும், ரசம் மாதிரியும் இருக்கும். சில பேர் வீட்டில் வந்து டெய்லி சாம்பார் வைப்பாங்க. அந்த சாம்பாரில் இருந்து 1/4 கப் கூட இந்த ரசத்தில் ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி வெரைட்டியாக நம்ம வந்து தக்காளி இல்லாமல் ரசம் வச்சுக்கலாம். பருப்பு வடை பொரித்து போட்டால் கூட அந்த ரசம் சூப்பராயிரும். ரசம் நல்ல சூடாயிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். சூப்பரான ரசம் ரெடி ஆயிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.